மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுடன் நாஞ்சில் சம்பத் சந்திப்பு நாஞ்சில் சம்பத் தமிழகத்தின் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பேச்சாளர் மற்றும் சிறந்த எழுத்தாளரும் கூட சிறு வயதிலேயே பேச்சில் சிறந்து விளங்கிய இவர் திமுக தலைமை கழக பேச்சாளராகவும் இருந்தார் வைகோ திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது தானும் திமுகவிலிருந்து வெளியேறினார் என் உயிர் உள்ளவரை வைகோதான் கதி என்று உறுதியாக சொன்னார் நாஞ்சில் வைகோ மதிமுக என்னும் கட்சியை ஆரம்பித்த பிறகு அக்கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக பதவி வகித்தார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக நாஞ்சில் சம்பத் அதிரடியாக நீக்கப்பட்டார் மதிமுகவிலிருந்து பிறகு அதிமுகவில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்டார் நாஞ்சில் சம்பத் தற்போது அரசியலுக்கு டாடா காட்டிவிட்டார் நாஞ்சில் சம்பத் அரசியலுக்கு டாடா காட்டிய நிலையில் தான் இலக்கிய மேடைகளில் பங்கு பெறுவேன் என்று உறுதிமொழி அளித்தார் நாஞ்சில் சம்பத் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் வைக்கவும் நாஞ்சில் சம்பத்தும் சந்தித்தனர் இருவருக்கிடையே நீண்ட நாள் ஒரு புரிதல் உள்ளது போன்று இருவரும் மாறி மாறி நலம் விசாரித்து இருந்தனர் இதன் இதனை கண்ட மதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்